ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ரோஜா செடி எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த செடி வந்து ரொம்ப எல்லாம் செடியெல்லாம் அப்படியே குட்டம் குட்டமாக பிடிச்ச மாதிரி அப்படியே செடி எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாம் இலையெல்லாம் வந்து நோய் உழுந்து போச்சுங்க. அதனால் வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தோம்னா தளிர் நல்லா வரும். கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா செடியுமே நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாங்க. எது இந்த பகுதியில் நோவு இருக்கும் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தலையெல்லாம் அப்படி காஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கட் பண்ணி எடுத்துட்டு இதெல்லாம் பாருங்க, பழைய பூ அப்படின்னு பாருங்க. இது வந்து பழைய பூ, கடைசியில் இந்த கலர் வந்து எப்படி இருக்கு பாருங்க. அப்படி குட்டமாக எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம எப்படி தலைஞ்சு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்க, தலையெல்லாம் பாருங்க, அப்படி செயற்கை உரம்லாம் எதுவும் கிடையாதுங்க. இயற்கை உரம், மாட்டு சாணம், வீட்டில் காய்கறி கழிவுங்க, வெங்காயம் தோல் எல்லாமே நம்ம போடலாம். இது ரோஜா ரோஸ் இருக்கு, டீத்தூள். டீத்தூள் வந்து உடனே சக்கரை போட்டுலாம் கொட்டக்கூடாதுங்க. டீத்தூள் வந்து கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் வச்சுருந்து எடுத்து எடுத்து நம்ம ஒரு 10 நாளைக்கு வச்சுருந்து அப்புறமேல வந்து செடியை கொட்டி மண் போட்டுருக்காங்க. கொத்தி விட்டு நம்ம அது மாதிரி பண்ணோம்னா செடி நல்லா தளிர் நல்லா வரும். இது பார்த்தாலே தெரியும் தளிர் நல்லா தான் வந்திருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது வந்து பட் ரோஸ், பட்டன் ரோஸ். பட்டன் ரோஸ்னு சொல்லலாம், பட் ரோஸ்னு சொல்லலாங்க. பாருங்கள், தளிர் நல்லா வந்துருக்குதா பாருங்க. நீங்களே பார்த்தா தெரியும். இது வந்து அழகு செடி, தளிர் பாருங்கள் நல்லாவே வந்துருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நல்லா எல்லாமே கட் பண்ணி விட்டதுனால நல்லா வருது தளிர். வேர்லாம் கூட தளிஞ்சு நல்லா வருது. எவ்வளோ நம்ம கட் பண்ணி விடணுமோ அந்த அளவுக்கு நல்லா வருங்க தளிர். தளிர் நல்லா வந்துருக்குது. இது வந்து சாணம், மாட்டு சாணம் எருது போட்டு நம்ம இது மாதிரி பண்ணி நல்லா வரும். பூ நல்லா மொட்டு மொட்டாக, பூ நல்லா கொத்து கொத்தாக வைக்கிங்க. தளிர் நல்லா வந்துருக்கு. இத்தனை தளிரும் பூவாகவே நம்மளுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.